அனைவருக்கும் வணக்கம். நான் முனக்கப்பு தமிழ் சேனலுக்காக நேற்று போட்ட வீடியோக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து நேற்று போட்ட வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய 400 யூனி டோக்கன்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் இன்னைக்கு அந்த யூனி டோக்கன்ஸோட ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து $5 வந்து போயிடுச்சு. ஸோ லிட்ரலி ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா வந்து நீங்க இப்போதைக்கு அந்த $5.21 நீங்க வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $2,084 வந்து வரும். அதை நீங்க இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேல வருது. இது வந்து நீங்க வஜிர் எக்ஸ்ல வித்தீங்கன்னா 75-76K வந்து விற்கலாம் இந்த USDT-ய. சோ கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சத்துக்கு மேலேயே வந்து உங்களால வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும். ஜஸ்ட் நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் அது கூட ஃபெயில் ஆயிருந்தா கூட வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வந்து 400 யூனி டோக்கன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு. சில பேர் வந்து ப்ரோ நான் வந்து கரெக்டா September 1 அன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணிருக்கேன் ப்ரோ, அதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணல ப்ரோ, ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு ப்ரோ அப்படின்னீங்க. சோ அதான் வந்து நான் யோசிச்சேன் இப்போ யூனி டோக்கன்ஸ் வச்சு நம்ம வேற எப்படின்னா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பாத்துருந்தேன். பட் அந்த மெத்தட்ஸ் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் யூனி ஸ்வாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிருக்கேன், அதை நீங்க பாருங்க. யூனி ஸ்வாப் அப்படின்றது வந்து பேசிக்கலி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டோக்கனை டீசென்ட்ரலைஸ்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் அது. அண்ட் அவங்க இப்ப ரீசெண்டா வந்து யூனி டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் டோக்கன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த எக்ஸ்சேஞ்சோட கவர்னன்ஸ் டோக்கனை தான் வந்து யூஸ் பண்ண போறாங்க. நீங்க இதுவரை உங்க யூனி டோக்கன்ஸ் விற்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட யூனி டோக்கன்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி இல்ல என்னால வந்து ஷார்ட் டைம்ல வந்து ஈஸியா வந்து வெளில வர முடியும், அதாவது ஷார்டான டைம்ல ட்ரேட் பண்ணிட்டு உடனே வந்து என்னால வந்து ப்ராஃபிட்டோட வெளில வர முடியும் அப்படின்றவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா OKEXல வந்து $100,000 வந்து ஒரு பிரைஸ் ஃபுல் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து OKEXல யூனி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ற ட்ரேடிங் வால்யூமை பொறுத்து இந்த $100,000 வந்து உங்களால வந்து பிரிச்சு எடுத்துக்க முடியும். இந்த ட்ரேடிங் ப்ரொமோஷன் எண்ட் ஆன உடனே ஆல்சோ வந்து இந்த ட்ரேடிங் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப லாங்லாம் கிடையாது, 17-19 வரையும் தான். சோ இன்னைக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு நைட்டுக்குள்ள வந்து இந்த ப்ரொமோஷன் வந்து முடிஞ்சிரும். முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜீரோ டிரான்சாக்ஷன் ஃபீ இந்த ஒரு பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து ஜஸ்ட் உங்களுடைய ட்ரேடிங் வந்து பண்ணி உங்களுடைய வால்யூமை மட்டும் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து OKEXல டெபாசிட் பண்றதுக்கும் வந்து நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் OKEXல உங்களோட யூனி டோக்கன்ஸ் டெபாசிட் பண்ணா உங்களுக்கு வந்து 60 USDT வரையும் வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா USDT வந்து OKB-ல கொடுத்துருவாங்க. அந்த ரிமைனிங் 50 USD வந்து உங்களுடைய ட்ரேடிங்க்கு பாயிண்ட் கார்டா கொடுத்துருவாங்க. அந்த நீங்க வந்து ஒரு 2000 USDT மேல வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி 10 USDT OKB கொடுத்துருவாங்க. அஸ் வெல் அஸ் வந்து 50 USDT ரீபேட் கார்டும் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க இதுல வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ண நினைக்கிறீங்களா பண்ணோம், நீங்க வந்து யூனி டோக்கன்ஸ் ஆல்ரெடி வச்சிருந்தா டைரக்ட்லி OKEX வந்து டெபாசிட் பண்ணிடுங்க. அப்படி இல்ல உங்ககிட்ட யூனி டோக்கன்ஸ் இல்ல பட் நீங்க வந்து இது வந்து ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா வேற ஏதனா ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருந்து யூனி டோக்கன்ஸ் வாங்கிட்டு அங்க இருந்து OKEX காமிச்சுக்குங்க. அந்த OKEX இருந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இப்போ ஒரு ட்ரேட வந்து நீங்க வந்து ஒரு ட்ரேட வந்து $5 ப்ரேஸ் பண்றீங்க அப்படின்னா அப்படியே மறுபடியும் ஒரு $5 கிடைச்சாலும் வந்து அதை வந்து திருப்பி எடுக்க பாருங்க. அப்படி இல்லையா அதோட ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில இருந்து வந்து திருப்பி எடுக்க பாருங்க. சோ இந்த மாதிரி வந்து தூக்கி போட்டு பிடிச்சிட்டு தான் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களால வந்து உங்களுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் அதை தூக்கி போட்டு பிடிக்கிறத வந்து உடனே உடனே பண்ணாதீங்க, ஏன்னா வந்து அந்த பாட் வந்து கண்டுபிடிச்சிரும். சோ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து எடுத்து பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய வால்யூம் வந்து பில்ட் ஆகிட்டே போவோம். சோ அந்த மாதிரி வால்யூமை பில்ட் பண்ணி இந்த 100,000 USDT வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் சொன்ன டெக்னிக் புரிஞ்சுது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி புரியல அப்படின்னால வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்லயே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த யூனிட் டோக்கனுடைய சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி இது கிடைச்சிருக்கு. யூனிட் டோக்கன் வச்சிருக்கவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் வரதா. சோ வந்து இது யூஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ண பாருங்க. அண்ட் ரீசெண்டா வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி சைஃபீரியம் ஐசியோ பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு அவங்களுடைய என்டர்பிரைஸ் பிளாக்செயின் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஐசியோ வந்து 6 சென்ஸுக்கு வந்து எப்ப வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018லயே வந்து 400 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து 6 சென்ட்டுக்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க அவங்களுடைய பிரைவேட் சேல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. கிட்டத்தட்ட வந்து $240 மில்லியன் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க அந்த ப்ரீ சேல்ல. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, அந்த டோக்கன்ஸ் எல்லாமே வந்து இப்ப வரையும் லாக்குடுல தான் இருக்குது. இப்ப வரையும் அந்த டோக்கன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணல இவங்க. சோ மெயின் நெட் வந்து அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போதைக்கு இருக்க நார்மல் சேல் எவ்வளவு விற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 25 சென்ஸுக்கு வந்து விற்கிறாங்க. அதாவது 200 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து 25 சென்ஸுக்கும் மீதி இருக்க 100 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து 28 சென்ஸுக்கும் வந்து விற்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி சைஃபீரியம் ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு என்டர்பிரைஸ் ரெடி பிளாக் செயின் தான் வந்து இவங்க வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. ட்ரான் அந்த மாதிரி நிறைய பிளாக் செயின்ஸ் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இது வந்து என்டர்பிரைஸுக்கு ஸ்பெசிஃபிக்கா பில் பண்ண ஒரு பிளாக் செயின் தான் வந்து சைஃபீரியம். நமக்கு வந்து நிறைய பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. இந்த ஐசியோ பாத்தீங்க அப்படின்னா வந்து அதிக ரேட்டுக்கு தான் விற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 400 மில்லியன் டோக்கனை வந்து வெறும் 6 சென்ட்டுக்கு வித்துருக்காங்க. ஆனா இப்போதைக்கு 25 சென்ட்டுக்கு வந்து 200 மில்லியன் டோக்கன் வந்து விற்க போறாங்க. அண்ட் தென் மீதி இருக்கிறத 28 சென்ட்டுக்கு விற்க போறாங்க. கிட்டத்தட்ட இந்த 6 சென்ட்டுக்கு வாங்கினவங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து 4 மடங்கு அதிகம் இப்ப இருக்கிற சேல் பிரைஸ பொறுத்து. பட் அது வந்து லாக் அப் பீரியட் இருக்கு 6 மாசத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த சைஃபீரியம் வந்து லிஸ்டிங் ஆன அப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணதோ அதை பொறுத்து இந்த டோக்கன்ஸ் வந்து மேபி வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்றது நல்லது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து நான் கண்டிப்பா வந்து மேஜர் அமௌண்ட் எதுவும் வந்து போட்டு வாங்க மாட்டேன். மேபி ஒரு $10 இல்ல $20 வந்து
ட்ரை பண்ணி பார்ப்பேன். பிகாஸ் இதுக்கு வந்து ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு இருந்தாலும் கம்மி ரேட்டுக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க பாருங்க. அவங்க வந்து இத்தனை வருஷமா வந்து அவங்க வந்து 2 வருஷமா வந்து வெஸ்டிங் பீரியட்ல வச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து எடுத்த உடனே விற்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால வந்து என்ன கேட்டீங்கன்னா பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து அப்புறம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து வந்து வாங்கலாமே தவிர இப்போதைக்கு வந்து பெரிய அமௌண்ட் பண்ணாமல் ஒரு சின்ன அமௌண்ட்ல அதாவது எனக்கு வந்து ஸ்பேர் அமௌண்ட் இருக்குது அது போனாலும் கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மேபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கறது வந்து ஓகே இஷ் தான். ரைட், இதோட இந்த வீடியோ இப்போ முடியுது. எப்பவுமே சொல்ற கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இருக்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.